ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 4 நாட்கள் கடந்த பிறகும் மழை வெள்ளம் வடியவில்லை. அதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது விஜயவாடாவின் எந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்க? அங்கு இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு? பூங்குழலி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய அஜித் சிங் நகர் பகுதிக்கு அருகே இருக்கிற முக்கிய கால்வாய்க்கு அருகே தான் இருக்கிறோம். புடமேறு கால்வாய் எனக்கூடிய இந்த கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடுகளை சூறையாடி இருக்கிறது. இந்த கால்வாயில் தற்போது நிலையில் வெள்ளத்தின் அளவு சற்று குறைந்திருக்கிறது, ஆனால் இன்னும் முழுமையாக வடியவில்லை. ஆகையால் இந்த பகுதியில் சூழ்ந்திருந்த வெள்ளம் வீடுகளை விட்டு தற்போது வீடுகளுக்கு வெளியே தேங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. இன்னும் முழுமையாக மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான சூழல் இன்னும் அமையவில்லை. இருந்த பகுதியிலும் சில இடங்களை பொறுத்தவரையில் மழை நீர் குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக தங்கள் வீடுகளின் நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காக இங்கிருந்து உயிர் தப்பி வெளியே சென்ற மக்கள் எல்லாம் தங்கள் பகுதிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கான குடிநீர் மற்றும் பால், மேலும் அவருக்கான உணவுப் பொருட்களை அரசு கொண்டு சேர்க்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் வீடுகளுக்கு திரும்பி வந்த மக்களுக்கு அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் இல்லாததால் மீண்டும் அவர்கள் அரசுடைய இந்த உதவிப் பொருட்கள், அதாவது இந்த அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய பால், உணவுப் பொருட்கள், உணவு பண்டங்களை நாடிதான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கு இருக்கக்கூடிய வெள்ளம் அடைவதற்கான நாட்கள் இன்னும் 2 நாட்களுக்கு மேல் தேவைப்படும் என இங்கு இருக்கக்கூடிய தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் மக்களுக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக, அதாவது நாம் புதிய தலைமுறை இந்த இடத்தை அடைந்த போது மக்கள் மிகவும் வெள்ளத்தை தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஒருவர் மூழ்கும் அளவிற்கு 6 அடி 8 அடி உயரத்துக்கு ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் இருந்தது. NDRF எனக்கூடிய தேசிய மீட்பு படையினர் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக வெள்ளத்தின் அளவு குறைந்து தற்போது மழை தண்ணீரின் அளவு 2 அடி 3 அடி என்ற அளவில் தான் இருக்கிறது. தற்போது மக்கள் நடந்து சென்று தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை தேடி வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதன் காரணத்தால் இங்கு NDRF மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் இங்கிருந்து வேறு ஊருக்கு, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த வேற ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஊருக்கு இங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் SDRF குழுவினரும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தன்னார்வலர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மருத்துவத்துறையினை பொறுத்தவரையில் சிறப்பு முகாம்கள் அமைத்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய நோய் பாதிப்புகள், மழையால் ஏற்பட்ட நோய் பாதிப்புகளுக்கு அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி விஜயவாடா மழை வெள்ளத்திலிருந்து தற்போது சற்று மீண்டு வந்தாலும் அவர்கள் இதனால் சந்தித்த பாதிப்புகளிலிருந்து, அவர்கள் இழந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு மேலும் சில வாரங்கள் பிடிக்கும் என தோன்றுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.